கொரோனாவால் ஸ்தம்பித்து போன மக்கள் அதிகம் எதிர்பார்த்த ஒன்று தடுப்பு மருந்து. இரண்டு தடுப்பு மருந்துகளுக்கு தற்போது அனுமதி கிடைத்திருக்கும் நிலையில் அதனை எப்படி எப்போது பெற முடியும் என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. இந்தியாவில் தடுப்பூசி செலுத்துவதில் யாருக்கு முன்னுரிமை அளிப்பது, எப்படி நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்டவற்றை முடிவு செய்வதற்காக தேசிய தடுப்பூசி நிர்வகிப்பு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டது. அக்குழுவின் பரிந்துரைப்படி முதலில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ மாணவர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் ஆகியோர் அடங்கிய 1 கோடி பேருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்ததாக காவல்துறையினர், ஆயுதப்படையினர், பேரிடர் மேலாண் தன்னார்வலர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 2 கோடி முன்கள பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். முன்கள பணியாளர்களுக்கு அடுத்தபடியாக சமீபத்திய வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் 60 வயதிற்கு மேற்பட்டோர், 50 வயதிலிருந்து 60 வயது வரையிலானவர்கள் என இரு வகைப்படுத்தி முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். அடுத்ததாக 50 வயதிற்கு கீழ் இருதய நோய், புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இந்த வகையில் சுமார் 27 கோடி பேர் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 30 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்ட பின்னர் தொற்று அதிகம் பரவுவதாக கருதப்படும் இடங்களில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதற்கு பிறகுதான் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கப்படும். இந்நிலையில் தடுப்பூசிக்கு எப்படி பதிவு செய்து கொள்ளலாம் என்பதற்கான வழிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி இந்த தடுப்பூசியை பெற கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து கோவின் செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் பதிவு செய்ய வேண்டும். பெயர், பிறந்த தேதி, அடையாள அட்டைகளில் ஒன்றை பதிவேற்றுதல் உள்ளிட்ட தகவல்களை உள்ளீடு செய்த பின்னர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான நாள் மற்றும் நேரம் வழங்கப்படும். அந்த நேரத்தில் சென்று தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். தற்போதைக்கு முன்னுரிமை பட்டியலில் உள்ளவர்கள் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முடியும் என்பதால் அதிகாரிகளின் பயன்பாட்டில் மட்டுமே கோவின் செயலி உள்ளது. எனவே கூகுள் பிளே ஸ்டோரில் தற்போதைக்கு கோவின் செயலி இருக்காது என்ற விளக்கத்தையும் மத்திய அரசு கொடுத்துள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் அபிநயா.